அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். என்னோட பெயர் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் பிடிசி கிரையோ பாராமெட்ரிக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற சீரியஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த பிளேலிஸ்டில் 6 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி 6 வீடியோவில் 2 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம புது சப்ஸ்கிரைபர் யாராவது இது வரைக்கும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்து நம்ம இன்னும் பார்க்கக்கூடிய 2 வீடியோஸில் ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட் எப்படி ட்ரா பண்ணுறது, அதை எப்படி அசம்பிள் பண்ணுறது, அதுக்கு எப்படி டிராஃப்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து இதோட பார்ட்ஸ் எல்லாம் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்ட் இந்த வியூவும் இதுக்கப்புறம் வரக்கூடிய 2-3 இமேஜும் நான் வந்து ஒரு பிளாக்லேருந்து எடுத்தேன். இந்த பிளாக்கோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த டிராயிங் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிளாக்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயிண்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ராடு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பக்கம் ராடு இருக்குது. ஏன்னா அந்த காட்டர் ஜாயினோட பர்பஸே அதுதான், 2 ராடை ஒன்றா கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாயின் நம்ம யூஸ் பண்ணுறோம். 2 ராடு இருக்குது, அது இல்லாமல் 2 காட்டர் இருக்குது, 1 ஸ்லீவ் இருக்குது. ஸோ இந்த ஸ்லீவில் ஸ்லீவ் அப்படினால சென்டரில் ஹோல் இருக்கும். இந்த ஹோல் வழியாக இந்த பக்கம் ஒரு ராடு, இந்த சைடு ஒரு ராட் இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த ராட்லேயும் ஒரு ஹோல் இருக்கும், ஐ மீன் ஒரு ஸ்லாட் கட் ஆகிருக்கும். இந்த ஸ்லீவ்லேயும் ஒரு ஸ்லாட் கட் ஆகிருக்கும். இது ரெண்டுக்கு நடுவில் இந்த காட்டர் நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 2 சாஃப்ட்டுமே வந்து டைட்டாக ஹோல்ட் ஆயிரும், மறுபடியும் வெளியே வராது. நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்கள் இந்த காட்டர் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த ராட் 2 வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ் அண்ட் காட்டர் ஜாயினோட பர்பஸ். இது வந்து 2 சாஃப்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய மிஷினரிஸில் இந்த காட்டர் ஜாயிண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இதோட செக்ஷனல் வியூஸ் இங்கே கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு வியூஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் செக்ஷன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் செக்ஷன் பண்ணாமல் ஒரு 90 டிகிரி மட்டும் செக்ஷன் பண்ண வியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷனல் வியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்னீங்க க்ளியராக பார்க்கலாம். இது ஒரு ஃபுல் ஸ்லீவு, ஒரே ஒரு ஸ்லீவு. இங்கே ஒரு ராட் இருக்குது, இந்த சைடு ஒரு ராட் இருக்குது. இது ரெண்டு இந்த ராட்லேயும் ஒரு ஹோல், ஒரு கேப் இருக்குது. இந்த ராட்லேயும் காட்டர் இன்செர்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கேப் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ராட்லையும் இருக்குது. இங்கே இதில் கீழே இருக்கிற பாருங்கள், 2 பக்கம் காட்டர் இன்செர்ட் பண்ணியாச்சு அப்படின்னா ரெண்டும் செட் ஆயிரும். அதே மாதிரி இங்கே கொடுத்துக்கிற டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிளியரன்ஸ் வரும். இந்த 2 ஹோலும் ஒரே நேர் இருக்காது. ஏன்னா 2 ஒரே நேர் இருந்துச்சு அப்படின்னா டைட்டாக ஹோல்ட் ஆகாது. ஏன்னா அந்த உங்களுக்கு காட்டர் வந்துட்டு கீழே விழுந்துடும். அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு கேப் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப் வந்து கிளியரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்க தெரியும், நீங்கள் இன்செர்ட் பண்ணும்போது இதுக்கு எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள், இப்படி இருக்கும். இதோட செக்ஷனல் வியூஸ் அண்ட் தென் இண்டிவிஜுவல் டைமென்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணலாம். இதை பார்த்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டைமென்ஷனோட வியூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ, இது வந்து பிளான், ஸோ இது வந்து ரைட் சைடு வியூ. இந்த வியூஸ் உங்களுக்கு பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட சேனலில் இன்ஜினியரிங் டிராயிங் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் ஜஸ்ட் டைமென்ஷனிங் ரூல்ஸஸ் பற்றியெல்லாம் நம்ம நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அதையும் வெரிஃபை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதில் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் வந்து மைல் ஸ்டீலில் 1 நம்பர் வேணும், ராடு வந்து மைல் ஸ்டீலில் 2 நம்பர், காட்டரை வந்து ஸ்டீலு 2 நம்பர். இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸும் எப்படி நம்ம டிராஃப்டிங்கில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நம்ம யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கேட்காம் தமிழ் அப்படிங்கிற பேஜ். இப்போ நான் க்ரியோ பாராமெட்ரிக் 5.0 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அசம்பிளில் எக்ஸசைஸ் நம்பர் 3 அப்படிங்கிற ஃபோல்டர், இந்த ஃபோல்டர் நான் வந்து ஒர்க்கிங் டைரக்டரியாக செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நியூ போகிறதுக்கு முன்னாடி எந்த பார்ட் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ட்ரா பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ட்ரா பண்ணுறேன். ஸோ நேம் வந்து ஸ்லீவ்னு கொடுத்துட்டேன். யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். இதில் வந்து MMNS பார்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஏன்னா நம்ம டைமென்ஷன்ஸ் எல்லாமே மில்லிமீட்டரில் தான் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு இந்த டாப் டேட்டா பிளானை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் வியூ கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், நம்ம கண்டிப்பாக அந்த சென்டர் லைன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள்
க்ரியோ ஓப்பன் பண்ணதையும் கண்டிப்பாக சென்டர் லைன் ட்ரா பண்ணணும். நான் ஃபஸ்ட் நான் வந்து சென்டர் லைன் ட்ரா பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம டிராயிங் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம டிராயிங்கில் பாருங்கள், இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராடு தான். எப்படி அப்படின்னா, இங்கே டயாமீட்டர் 25, டயாமீட்டர் 44 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ டயாமீட்டர் 24 44 யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரெண்டு சர்க்கிள் ட்ரா பண்ணி இந்த ரெண்டு சர்க்கிள் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளூட லென்த் வந்துட்டு 150. ஓகே, நான் சர்க்கிள் போகிறேன், ரெண்டு சர்க்கிள், ஃபஸ்ட்டு சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள். ஒரு சர்க்கிள் வந்து டயாமீட்டர் 25, இன்னொரு சர்க்கிள் வந்து டயாமீட்டர் 44. ஓகே சரி, 25 and 44. ஓகே கொடுத்தாச்சு. ஓகே எக்ஸ்க்ளூட் போய்க்கிறேன். எக்ஸ்க்ளூட் போயிட்டு நான் இங்கே ஆப்ஷன் பாருங்கள், இதில் வந்து நான் சிமெட்ரிக் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 150 அப்படின்னு லென்த்து கொடுத்துக்கிறேன். டன். ஸோ நம்மளுக்கு தேவையான மாதிரியான ஸ்லீவ் ட்ரா பண்ணியாச்சு. சரி, ஒரு ஆஃப் மட்டும் முடிச்சிருக்கோம். இன்னும் பாருங்கள், இங்கேருந்து 25 mm தள்ளி ஒரு இந்த இடத்துல ஒரு ஹோல் வருது. ஓகே, அதே மாதிரி இங்கேருந்து 25 mm தள்ளி இன்னொரு ஹோல் வருது. இந்த ரெண்டு ஹோலும் பாருங்கள், இந்த 25 mm அப்படிங்கிற சைடு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அடுத்த ஆப்போசிட் சைடில் வந்து டேப்பராக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம காலெட் வந்து டேப்பராக தான் இருக்குது. டாப்பில் வந்து 25, பாட்டமில் 28, பாட்டமில் 25. அப்போ இது டேப்பராக இருக்குது. அதே ஈக்குவல் டேப்பர் வந்துட்டு இந்த ரெண்டு இன்னர் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட ஹோலோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும் என்ன அப்படிங்கலாம் நீங்கள் வந்துட்டு இந்த காலெட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட திக்னஸ் 8 mm அப்படின்னா இதோட ஹோலோட கேப்பும் 8 mm தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ரெண்டு ஹோல் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்காக என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் அப்படிங்கிற டேட்டா பிளான் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் வியூ. உங்களுக்கு இந்த டைரக்ஷன் கன்ஃபியூஸாக இருக்குது, பிகாஸ் இங்கே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்லீவ் வந்து ஹரிசானலாக இருக்குது, இங்கே வெர்டிகலாக இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஃபைலுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்கெட்ச் செட்டப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் அப்படிங்கிறத நீங்கள் பாட்டம் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைரக்ஷனில் வந்துடும். ஓகே கொடுத்துடலாம். அடுத்தது, இது வந்து ஒயர் ஃப்ரேம் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ணுறக்கு அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஒயர் ஃப்ரேம் கொடுத்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து 25 mm தள்ளி அந்த லைன் ட்ரா பண்ணலாம். நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் தெரியும், க்ரீன் கலர் முன்னாடி இருக்கிற எஜ்ஜு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நான் ஒரு லைன் வரைஞ்சிட்றேன். இங்கே நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கே லைன் வரையலாமா, இது வரைஞ்சால் சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சூட் ஆகாது. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம என்ன ப்ரொஃபைல் வரையணும் அப்படின்னா, இந்த ப்ரொஃபைல் நம்ம அப்படியே இங்கே ட்ரா பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த டோட்டல் ஹைட் வந்து 65. அப்போ இங்கேருந்து நம்ம 65, அப்போ தான் இந்த டேப்பர் கரெக்டாக எந்த இடத்துல கட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதனால இதோட ஃபுல் ப்ரொஃபைல் இங்கே நம்ம ட்ரா பண்ணிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 65 28 25. அப்போ இது வந்து சென்டர் லைன். இந்த சென்டர் லைன்லேருந்து நம்ம 65 மேலே ட்ரா பண்ணோம் அப்படின்னா, ஓகே நான் சென்டர் லைன் ட்ரா பண்ணிட்டேன் லைனில். சாரி, ஸ்கெட்சில் லைனில் போயிட்டு இங்கே டாப்லேருந்து ஒரு லைன் கீழே ட்ரா பண்ணுறேன். நீங்கள் இந்த லைன் ட்ரா பண்ணும்போதே கீழே இந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா சிமெட்ரிக் சிம்பிள் வரும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து வெர்டிக்கல் அப்படிங்கிற சிம்பிள் இருக்குது, இன்னும் கீழே வந்து அப்படின்னா சிமெட்ரிக் வரும். சிமெட்ரிக் வரும்போது கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லைன் வந்து சிமெட்ரிக்கே க்ரியேட் ஆயிரும். இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், இதை கொஞ்சம் டேப்பராக ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு இதோட மேட்ச் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதோட டோட்டல் ஹைட் வந்து 65 கொடுத்துருக்காங்க. டாப் வந்து 28, பாட்டம் வந்து 25. ஸோ இப்போ நான் டைமென்ஷனில் போயிட்டு டாப் வந்து 28, பாட்டம் வந்து 25 ட்ரா பண்ணியாச்சு. இன்னொரு வீக் டைமென்ஷன் இருக்குது, இது வந்து இங்கேருந்து கொடுக்கலாம். இங்கேருந்து இது வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் 25. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற டேப்பர் டைமென்ஷன். இதே மாதிரி தான் இங்கே ஒரு இருக்குது. ஸோ இதை நம்ம ஜஸ்ட் அப்படியே மிரர் பண்ணோம் அப்படின்னா போதும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் இந்த சென்டர் லைனுக்காக மிரர் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதை போயிட்டு சாலிட் வியூ வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரூடு, எக்ஸ்ட்ரூடில் வந்து மெட்டல் ரிமூவ். இதோட திக்னஸ் வந்து 8 mm. அந்த 8 mm எப்படி இருக்கணும் அப்படின்னா சிமெட்ரிக்காக இருக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு தேவையான மாதிரியான டிராயிங் வந்துருச்சு. ஓகே, அடுத்தது இங்கே ஒரு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, பட் இது எவ்வளோன்னு கொடுக்கல. நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 mm 2 mm ஒரு சின்ன ரவுண்ட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. இந்த கார்னரில் நான் வந்து 1 mm ரவுண்ட் பண்ணுறேன்.
இங்கேயும் அதே மாதிரி இந்த ஏஜ்லேயும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரே வேல்யூ கிரியேட் ஆயிரும், டன். ஓகே, இந்த ஸ்லீவ் ஒர்க் முடிஞ்சுது. இதுக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். ஸோ வியூவில் போயிட்டு கலர், இதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி கலர் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி கலர் கொடுங்க. இதில் கீழே செலக்ட் ஆலில் போயிட்டு பார்ட் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா என்டையர் பார்ட்டும் செலக்ட் ஆயிரும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அதே கலரில் வந்துடும். இப்போ நான் போயிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ ஸ்லீவ் நாம் சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது சாஃப்ட் ட்ரா பண்ணலாம். மறுபடியும் நியூ ஃபைல் போய்க்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ இந்த ராடு, ஓகே சாஃப்டாக ராட், ஓகே இந்த ராடு நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகே ராடுனு கொடுத்துட்டேன். யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். எம்எம்என்எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். மீட்டர் நியூட்டன் செகண்ட்ஸ் ஓப்பன். இப்போ நம்ம ராடோட டைமென்ஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் டயாமீட்டர் 25, ஒரு ஃபுல் ராடு வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டெப் வருது, அது வந்து டயாமீட்டர் 22. நீங்கள் இதை ரிவால்வர் ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லை ரெண்டு எக்ஸ்ட்ரூட் ட்ரா பண்ணாலும் ஓகே. ஒரு ரிவால்வர் இருந்துச்சு அப்படின்னா ஒரே இதில் ஒர்க் முடிஞ்சிடும். இங்கே ஒரு சாம்பர் வந்திருக்கு. இந்த சாம்பரோட டிஸ்டன்ஸ்லாம் எங்கேயும் டைமென்ஷனில் கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம வந்து 1x45° அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை வந்துட்டு ஒரு ரிவால்வ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன். நான் இப்போ டாப் டேட்டம் பிளான் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்சு வியூ போய்க்கிறேன். இங்கே வந்து ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணுறேன். இங்கே வந்து நான் அந்த ப்ரொஃபைல் ரிவால்வுக்கான ப்ரொஃபைல் நான் ட்ரா பண்ணுறேன். அப்போ ஒரு ஆஃப் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். ஒரு டைமென்ஷன்ஸ் எனக்கு தெரியல. ஓகே, நான் இப்போ ரஃப்பாக இந்த டைமென்ஷன் நான் ட்ரா பண்ணுறேன். இது நான் ஸ்டார்ட் பண்ண பிளேஸ் கரெக்டாக இல்லை அப்படிங்கிறனால டெல் செக்மெண்ட் யூஸ் பண்ணி இதை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரே லைனாக மேலேருந்து கீழே வரைக்கும் கிளிக் பண்ணிடுறேன். இப்போ இதோட டோட்டல் லென்த் எவ்வளோ வருது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட டோட்டல் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 35 53. இது வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் 35 53 கொடுத்துட்றேன். இதை வந்து 35 + 53. இப்போ பாருங்களேன், இது இப்போ நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இது மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்துங்க. இதுக்குத்தான் நம்ம வந்து இந்த மாடிஃபை டைமென்ஷனிங் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணுறோம். இந்த மாடிஃபை அப்படிங்கிற டூல் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் நமக்கு என்னென்ன டைமென்ஷன் வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இந்த டோட்டல் டைமென்ஷன் வேணும். அப்புறம் இதோ டைமென்ஷன் தெரியும், இதோ டைமென்ஷன் தெரியும், இதோ டைமென்ஷன் தெரியும், அவ்வளோதான். ஜஸ்ட் நான் இப்போல்லாம் காப்பி பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபை அப்படிங்கிற டூலை கிளிக் பண்ணுறேன். ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த விண்டோவில் இந்த ரீஜென்ரேட் அப்படிங்கிறத எடுத்து விட்டுருங்க. ஏன்னா ரீஜென்ரேட்னா ஒவ்வொரு டைமும் நம்ம முன்னாடி பண்ண மாதிரி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், அதை எடுத்து விட்டுருங்க. இதோட டோட்டல் லென்த் கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் லென்த் நமக்கு தெரியும், 53 + 35 + அப்புறம் எக்ஸ்ட்ரா நான் ஒரு 30 கொடுக்குறேன். இந்த எக்ஸ்ட்ரா 30 எதை மீன் பண்ணுது அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற லென்த், இந்த லென்த் நம்மளுக்கு கொடுக்கல. ட்ராயிங்கில் பார்த்துக்கலாம், இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த லென்த்து. இது நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு சாஃப்டோட லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் நம்ம இதான் யூஸ் பண்ண போகிறோம். டோட்டல் லென்த் கொடுத்தாச்சு. இதோட டயாமீட்டர் சைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 25. நம்ம ஒரு ஆஃப் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். ஸோ அப்போ 25 / 2. அடுத்தது இது வந்து 22 / 2 11. இது வந்து நம்மளுக்கு வந்து 35 + 53. ஓகே, நம்மளுக்கு தேவையான மாதிரி ராட் வந்துருச்சு. இப்போ இதை நான் வந்து ஓகே கொடுத்துட்டு ரிவால்வ் யூஸ் பண்ணி ரிவால்வ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரிவால்வ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக இங்கே இந்த சென்டர் லைனை எடுத்துக்கிச்சு. இது எனக்கு சென்டர் லைனை யூஸ் பண்ணால் ரிவால்வ் பண்ணக்கூடாது, எனக்கு இங்கே தான் வேணும். ஓகே, அப்போ நீங்கள் இந்த லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் உங்களுக்கு ரிவால்வ் ஆயிரும். நல்லா பாருங்கள், இங்கே வெர்டிக்கலாக இருந்துச்சு, இதை செலக்ட் பண்ணி எனக்கு ரிவால்வ் ஆயிருந்தது. நான் வந்து இங்கே நான் சூஸ் பண்ணிட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கெட்ச் வரும்போதே வரையும் போதே இந்த வெர்டிக்கல் சென்டர் லைன் ட்ரா பண்ணாமல் ஹரிசாண்டல் சென்டர் லைன் மட்டும் ட்ரா பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சது. இந்த இடத்துல ஒரு சாம்பர் வந்திருக்கு. ஸோ இதை நான் வந்துட்டு சாம்பர் பண்ணிக்கிறேன். சாம்பரில் போயிட்டு இந்த எட்ஜை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் 1, ஓகே டிஃபால்ட்டாக 1 தான் இருக்குது. 1 × 1 கொடுத்த இங்கே வந்து
இங்கே வந்து டி இன்டு டி கொடுத்தாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா வந்து 45 இன்டு டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னால 45 ஆங்கிள் டிஸ்டன்ஸ் 1 mm. டன், நம்மளுக்கு இந்த சாஃப்ட் கிடச்சிருச்சு. இப்போ இந்த சாஃப்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இங்கே உள்ள ஸ்லீவ் போட முடியும், ஐ மீன் காட்டர் போட முடியும். இப்போ நான் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் அப்படிங்கிற டேட்டம் பிளானை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்சு போகிறேன். இதில் ஸ்கெட்சு வியூ இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். இதுவும் அதே மாதிரியே தான், நம்ம முன்னாடி அந்த இதுவும் அதே மாதிரியே தான், முன்னாடி நம்ம எப்படி அந்த ஸ்லீவுக்கு காட்டரை ரெஃபரன்ஸை வச்சு மெட்டலை ரிமூவ் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயும் காட்டரை ரெஃபரன்ஸை வச்சுட்டு தான் நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து டேப்பராக அந்த காலட்டோட சைஸ் என்ன இருக்குமோ அதே தான் இங்கேயும் நம்ம கொடுக்க போகிறோம். மேலே இது வந்து 65 டோட்டல், இது வந்துட்டு 28, கீழே வந்து 25. அடுத்தது இங்கேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பாருங்கள், இங்கேருந்து 35, அதாவது இந்த எட்ஜிலேருந்து 35 தள்ளி தான் கட் ஆகுது. இது வந்து செக்ஷன் பண்ணி காட்டிக்கிறது வந்துட்டு ஒரு பாதி மட்டும் செக்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க, இங்கே தான் கேப் இருக்கிற பிளேஸ். இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், இந்த செக்ஷன் அதான் வந்து இதை மீன் பண்ணுது. ஸோ அப்போ இங்கே தான் அந்த கால்ட்டு வந்திருக்கு. அப்போ இங்கேருந்து 35 mm தள்ளி இந்த ஹோல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைமென்ஷனில் போயிட்டு இங்கிருந்து இந்த லைன் வரைக்கும் கேப் வந்து 35 அப்படின்னு கொடுத்துடலாம். டன், எக்ஸ்ட்ரூட், மெட்டல் ரிமூவ். இங்கே போயிட்டு நம்ம சிமெட்ரி கொடுத்துக்கிறோம். இதோட திக்னஸ் வந்து 8 mm. இங்கே பாருங்க, டன். ஓகே, இந்த ஒர்க்கு முடிஞ்சுது. இதையும் நீ இப்போ நாம் இப்போ சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கலரும் கூட நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சும்மா ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இது கம்பல்சரியாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஓகே, லைட் டல் கலரில் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் இன்னும் மெட்டல் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு, மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு, இப்போ நம்ம வந்து மெட்டீரியல் இன்னும் அசைன் பண்ணல, பட் நம்மளுக்கு இங்கே மெட்டல் கொடுத்துருக்காங்க. நம்ம பில் ஆஃப் மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ராடு வந்து மைல் ஸ்டீல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் கூட சேஞ்ச் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணலாம். மெட்டீரியலில் போயிட்டு சேஞ்ச் மெட்டீரியல். இங்கே நிறைய மெட்டீரியல் சைஸ் கொடுத்துருக்காங்க, இது ஓப்பன் பண்ணியும் தெரியும். இதில் மைல்டு ஸ்டீல் எங்கே இருக்குது அப்படிங்கிற தேடி பார்த்து எம்எஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே அசைன் பண்ணாமல் அப்படியும் கூட விட்டுடலாம். பட் நீங்கள் மாஸ் ப்ராப்பர்டிஸ்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்கணும். மெட்டீரியல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா தான் நம்ம மேலே மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் ஜஸ்ட் இதை ஒரு டைம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு காம்பனெண்ட் மட்டும் பேலன்ஸ் இருக்குது, இந்த காட்டர். இந்த காட்டரை மட்டும் ட்ரா பண்ணிவிட்டு இதோட நம்ம இதையும் முடிச்சிக்கலாம், இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ காட்டர் யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுருக்குங்க. எம்எம்என்எஸ் இதில் நான் இப்போ இந்த டேட்டம் பிளானை சூஸ் பண்ணிவிட்டு ரைட் டேட்டம் பிளான் சூஸ் பண்ணி ஸ்கெட்சு போகிறேன். ஸ்கெட்சு வியூ இப்போ நம்ம இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து கம்மியானது, மேலே டேப்பராக இருக்குது. நம்ம டேப் இதுக்கு டைமென்ஷன் நமக்கு முடிய தெரியும். இது வந்து 65 டைமென்ஷன், டாப்பில் வந்து 28, பாட்டம் வந்துட்டு 25. ஓகே, டன். எக்ஸ்ட்ரூட், இதோட திக்னஸ் வந்து 8 mm. நீங்கள் இப்போ டன் கொடுத்துடலாம். பட் நம்மளுக்கு டேப்பர் இருக்கிற பிளேஸ் எது அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா அசம்பிள் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த சர்ஃபேஸில் மட்டும் ஒரு சின்ன கலர் சேஞ்ச் கொடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அந்த இடம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் நான் கொடுக்குறேன். ஓகே, கலர் கொடுத்தாச்சு. இதை மட்டும் நான் இப்போ சேவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்னும் மேலே ப்ரொஃபைல்லாம் வேணும் அப்படின்னா கூட ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கே ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போயிட்டு, ஏன்னா அதுக்கான டைமென்ஷன்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ அப்போ நம்மளே தான் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணணும். ஸோ ஒரு 3-point ஆர்க் இங்கேருந்து இதுக்கும் இது மாதிரி ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் டூ செலக்ட்
கொடுத்துட்டு இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் நான் இதையாக ஸ்லைட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் எதுவும் கொடுக்கல, நம்மளே தான் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பாருங்களேன், நான் வந்து இந்த லூப்பை க்ளோஸ் பண்ணாதனால எனக்கு வந்து வெறும் சர்ஃபேஸாக க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் மறுபடியும் ஸ்கெட்சு போயிட்டு எடிட் டெஃபினிஷன் இந்த லூப் நான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ லைனில் போயிட்டு க்ளோஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் அந்த எஜ்ஜியவே வந்துட்டு சேஞ்ச் பண்ணாலும் ஓகே. ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிற ரேடியஸ் 25 நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது ஃபுல்லாக க்ரியேட் க்ளோஸ் ஆகாது. மறுபடியும் நீங்கள் எக்ஸ்ட்ரூடில் வந்து எக்ஸ்ட்ரூட் எடிட் டெஃபினேஷன் போயிட்டு இங்கே வந்து சாலிட்னு மாற்றணும். சாலிட்னு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி க்ரியேட் ஆயிரும். உங்களுக்கு பாட்டம் வேணும் அப்படின்னா பாட்டத்தில் நீங்கள் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்போது சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த டைமென்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மூணு பார்ட்டும் நீங்கள் ட்ரா பண்ணி ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோவில் இந்த சேவ் பண்ண பார்ட் டிராயிங்லாம் யூஸ் பண்ணி எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வாங்க. க்ரேயோவில் நிறையா கற்றுக்குங்க. மீண்டும் அடுத்த அசம்பிளி வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.